நான் இந்திய மருத்துவ சங்கத்தினுடைய கோவை கிளையின் தலைவர் டாக்டர் மாரியப்பன். தற்போது சமுதாயத்தில் மருத்துவமனையில் சிகிச்சையின் போது எதிர்பாராத நிகழ்வுகள் நடக்கும்போது பொதுமக்கள் ஆத்திரத்தில் ஒரு சில மருத்துவமனைகளை தாக்குகிறார்கள், மருத்துவ ஊழியர்களையும் தாக்குகிறார்கள். இது பற்றி ஒரு சில விளக்கங்களை கூற கடமைப்படுகின்றேன். மருத்துவமனையில் சிகிச்சையின் போது ஏதாவது எதிர்பாராத விளைவுகள் ஏற்பட்டால் சட்டப்பூர்வமாக மருத்துவத்துறையில் புகார் கொடுத்து அணுக வேண்டும். அதை தவிர்த்து பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படும்படியும், மருத்துவமனை ஊழியர்களுக்கு இடர்பாடுகள் ஏற்படும்படியும், உள்நோயாளிகளுக்கு ஏற்படும்படியாக ஏதாவது அச்சுறுத்துதலோ மருத்துவமனையை அடித்து உடைத்தல் ஆகிய நிகழ்ச்சிகளையோ யாரேனும் செய்தால் அவர்கள் மீது ஆக்ட் 48/2008 போட்ட சட்டத்தின்படி மருத்துவமனைகள் பாதுகாப்பு சட்டம் மீது அதன்படி வழக்கு பதிவு செய்து அவர்களை ஜாமீனில் வெளிவராதபடி குற்றத்தில் பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கப்படும். ஆதலால் பொதுமக்கள் ஏதாவது மருத்துவமனையில் எதிர்பாராத நிகழ்வு நடக்கும்போது தங்களுடைய குறைகளை சட்டப்பூர்வமாக அணுகுமாறு வேண்டுகிறேன். மேலும் இறப்பு சான்றிதழ் வழங்குவதில் தற்போது சில நடைமுறை சிக்கல்கள் உள்ளன. ஒரு நோயாளியை ஒரு மருத்துவர் சிகிச்சை அளித்து கடைசி வரை பார்த்திருந்தால் மட்டுமே இறப்பு சான்றிதழும் இறப்பினுடைய காரணத்தையும் விளக்க முடியும். அதை தவிர்த்து ஒரு மருத்துவர் தன்னிடம் சிகிச்சை எடுக்காத நோயாளிகளுக்கும் தான் பார்க்காத நோயாளிகளுக்கும் இறப்பு சான்றிதழ் வழங்க இயலாது. இதனை அரசிடம் வேண்டுகோள் விடுத்து அரசு பணியாளர்கள் மூலமே சான்றிதழ் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு சிகிச்சை அளிக்காத மருத்துவர்கள் எந்த வகையிலும் சான்றிதழ் வழங்க கடமைப்பட்டவர்கள் அல்ல என்பதையும் இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கின்றேன்.